ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் மூணு கப் மா எடுத்துக்கொள்கிறேன் உனட தேவையான அளவுக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் மூணு கப் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் வரும் அந்த அளவுக்கு நான் மா எடுத்துக்கொண்டேன் ஒரு கேரட்டை இப்படி கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதை இந்த மாவோடு சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு கரண்டி உப்பு சேர்த்து கொள்கிறேன் உங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு உப்பு சேர்த்து கொள்ளலாம் அதே நேரம் இந்த கரண்டியால் ஒன்றரை கரண்டிக்கு ஒயில் சேர்த்திக்கொண்டேன் கொண்டேன் நான் சேர்த்துன ஒரே ஒயில் தான் உங்கள்கிட்ட என்ன ஒயில் இருக்குது அந்த ஒயில் உங்களுக்கு சேர்த்தி கொள்ளலாம் அதே நேரம் ஒரு கரண்டி சீனி சேர்த்தி கொள்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி ஒரு முறை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் போட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்ஸையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நான் எடுத்தது மைதா மாதம் தான் கோதுமை மாவும் எடுத்துக்கொள்ளல அதுக்கப்புறம் நான் ஈஸ்ட் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு சுடு தண்ணியோட கலந்து வச்சேன் அப்போ தான் அது நல்லா ஆக்டிவ் ஆகும் அந்த ஈஸ்டையும் இதோட சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் ஓம் மில்க் தான் எடுத்தேன் மில்க்கை கொஞ்சம் ஓம் பண்ணி அதையும் எடுத்து அதையும் இதோட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மில்க் எடுத்த அதே கப்பில் கொஞ்சமாக ஓம் ஓட்டர் எடுத்துக்கொள்கிறேன் அந்த ஓட்டரையும் இந்த மாவோட சேர்த்து பிசைஞ்சி ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கொள்ள வேணும் எங்க தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை எட் பண்ணி ஒரு நான் இந்த மாவை நல்லா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன் இது ஒரு வனிலிருந்து ஒன் அண்ட் ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே மாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஸ்ப்ரிங் ஒனியன் எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் அதை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் மூணு வெள்ளைப்பூடு எடுத்துக்கொள்கிறேன் அதையும் இப்படி கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் வெள்ளைப்பூடு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையில்லாம் எடுத்துக்கொள்ளணும் இல்லாட்டி தேவையில்லை மூணு சேர்த்த அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொண்டு கூட சேர்த்து மூணு நான் சேர்த்தினேன் அது கொஞ்சம் காரமாக தான் இருக்குது ஆனால் அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்குது ஹெல்த்தி அதனால் நான் மூணு வெள்ளைப்பூடு சேர்த்தி கொண்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நாங்கள் கட் பண்ணின ஸ்ப்ரிங் ஆனியன் கடற தூள் உப்பு அதோட க்ரேட் பண்ணி நான் மூணு மூணையும் சேர்த்து இப்படி நல்லா எண்ணெயிலேயே தண்ணி ஊற்றாமல் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நான் வதக்கி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் எப்படியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் இது குயிக்காக வதங்கிடும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வதங்கி ரெடியாகிடுச்சி அதை அப்படியே மூடி வச்சுட்டு நான் ஆல்ரெடி நாங்கள் பிசைஞ்சி வச்ச அந்த மாவை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் அதை இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ரொட்டியை தட்டுறதுக்கு கட்டிங் போட்டில் நல்லா ஓயிலில் பூசிட்டு உருட்டுக்கட்டையிலே மொயில பூசி நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நல்லா மெல்லஸாக நான் தட்டி எடுத்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச அந்த ஸ்ப்ரிங் ஒனியனை இதில் ஒரு பக்கத்தில் தான் இப்படி வைக்கணும் இந்த ரொட்டி ஃபுல்லாக வைக்கக்கூடாது ஒரு பக்கத்துக்கு ஒரு ஹாஃப் வச்சு இப்படி நல்லா இந்த ஹாஃப் பகுதிக்கும் அப்படியே பரப்பி விடணும் பரப்பி விட்டுட்டு இந்த ரொட்டியை நான் இப்படி மூடுறேன்னு இந்த மாதிரி மூடி விட்டுற வேணும் ஒரு அரை வட்ட வடிவில் இது இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் உண்டோடொன்னு நல்லா விட்டுறதுக்கு மாதிரி இப்படி தட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இப்போ நான் ஃப்ரைங் பேனை நல்லா சூடு பண்ணிட்டு அதில் நாங்கள் தட்டின இந்த ரொட்டியை போட்டு எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு மேலால் கொஞ்சம் ஒயிலை பூசி விட்டு கொள்ள வேணும் எங்கள்ட்ட ஃப்ரெய்ம் பேனுக்கு ஒயில் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் அதில் போட்டு தான் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கத்துக்குடி பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் பறகு நான் இப்படி தான் ஒவ்வொன்றா தட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்படித்தான் நான் எல்லா ரொட்டியையும் செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது இதுக்கு நாங்கள் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ஓனியன் கேரட் சேர்த்திருக்கிறோம் எங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணும்டா கூட இதுக்கு சேர்த்தி கொள்ளேலும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியானதும் அதே நேரம் ஹெல்த்தியானதும் சின்ன பிள்ளைகள் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கூட உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடேயிலும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது அதே நேரம் ஈஸியானதும் கூட நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் பாய் அஸ்லாம் வலைக்கம்